புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு சபையிலே அமர்ந்து இருக்கிறார்கள், சபையிலே அமர்ந்து இருக்கிறார்கள். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஹதீஸ். சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது மூன்று கூட்டம், மூன்று பேர் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சபைக்கு, மஜ்லிஸுல் இல்ம், அந்த இல்முடைய சபைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்மை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சஹாபாக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை கூட்டம் வருகிறது? மூன்று பேர் வருகிறார்கள். ஒருவர் வந்தார், இருவருக்கு மத்தியில் இடம் இருந்தது, உட்கார்ந்து இருந்தது சஹாபாக்களுக்கு மத்தியிலே, இருவருக்கு மத்தியில் இடம் இருந்தது. அவர் அங்கே சென்று அமர்ந்து கொண்டார், முன்னால் சென்று அமர்ந்து கொண்டார். இன்னொருவர் பார்த்தால் முழுமையாக இருந்தது, இடம் இருந்தாலும் பின்னால் உட்கார்ந்து கொள்வோம் என்று வெட்கப்பட்டு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். இன்னொருவர் பார்த்தார், இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, இந்த கூட்டத்திலே நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விட்டார். யாருடைய சபையை புறக்கணித்தார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சபையை விட்டு சென்று விட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சபை முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் அன் நஃபரி ஸலாதா, இந்த மூன்று மனிதர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்துக் கொடுக்கட்டுமா? அதிலே ஒருவர் தன்னை ஒதுக்கிக் கொண்டார், அந்த இடத்திலே தன்னை ஒதுக்கிக் கொண்டார், அல்லாஹும் அவரை அரவணைத்துக் கொண்டார். சுப்ஹானல்லாஹ், அவர் இருந்த இடத்தை தேடி முன்னால் சென்று அமர்ந்து கொண்டார், யாரையும் தொந்தரவு செய்யாமல், யாரையும் தொந்தரவு செய்யாமல். தொந்தரவு செய்வது தடை செய்யப்பட்டது. இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே பார்த்தால் 11 மணிக்கு வந்து முதல் சஃபிலே ஒருவர் உட்கார்ந்திருப்பார். இவர் வருவது எப்போது? 12:30 மணிக்கு வருவார். குத்துபா முடியும் பொழுது எங்கே வருவார்? முதல் சஃபிலே வந்து அமர்வதற்காக எல்லோரையும் தாண்டி வருவார். அல்லாஹ்வுடைய தூதரால் தடை செய்யப்பட்ட மிகப்பெரிய குற்றம் இது, பாவம் இது. இந்த செயல் அவரை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்ய செய்துவிடும். லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களுக்கு முதல் சஃபிலே உட்கார வேண்டும் ஆர்வம் இருந்தால் எப்போது வாருங்கள். அவர் 11 மணிக்கு அல்லாஹ்விற்காக சிரமம் எடுத்து வந்தாரே, அது போன்று வாருங்கள். நீங்கள் இறுதியாக வந்தால் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அறிவுரை. இரண்டாவது மனிதர் பார்த்தார், வெட்கமடைந்தார், அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து விட்டார். அல்லாஹுக்கு. மூன்றாவது மனிதர் உம்மல் ஆஹர் ஃபஅரத ஃபஅரதல்லாஹு அன்ஹு, அவர் புறக்கணித்தார் சபையை, அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். கல்வியுடைய சபையை புறக்கணித்தால் அல்லாஹும் அவரை புறக்கணிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு.